வணக்கம். ஒரு சினிமான்னு எடுத்தால் நம்ம நோட்டீஸ் பண்ணாத சின்ன விஷயந்தான் அந்த படத்தோட கதையாகவே இருக்கும். அது நம்ம சப்கான்ஷியஸ் மெமரியில் நமக்கே தெரியும் அந்த விஷயம் இல்லைன்னா அந்த கதையே இல்லைன்னு. அதுக்கு பேர் தான் மெக்கஃபன். மெக்கஃபன்னா ஒரு சின்ன பொருள் இல்லை கேரக்டர் இல்லை இடமாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், பொல்லாதவனில் பைக், மெட்ராஸ் படத்தில் செவரு மாதிரி. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக டெக்னாலஜி சோஷியல் மீடியாலாம் வளர்ந்த அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டது. ஆனால் இதை அந்த காலத்திலேயே தான் எடுத்த முக்காவாசி படத்தில் யூஸ் பண்ணவர் தான் ஆல்ஃபர்ட் ஹிச்காக். அப்படி ஒரு படம் தான் 1938 வந்த த லேடி வேனிஷஸ். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவர் தான் ஹிச்காக். ஆனால் அப்படியும் நிறைய படம் ஒழுங்காக வரதில்லை. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அவங்க எடுத்த படத்தில் ஒரு கேமியோ வர ட்ரெண்ட் இவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தான் ஹிச்காக்கை பிரிட்டிஷ் சினிமாவிலேருந்து ஹாலிவுட் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போன படம். இப்போ மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயின் கேரக்டர்ஸை பார்த்துடலாம். ஐரிஸ் இந்த படத்தோட மெயின் கேரக்டர். பிரிட்டனுக்கு அவங்க ஃபியான்சேவை பார்க்க போகிறாங்க. கில்பர்ட் ஒரு மியூசிஷியன், இந்த படத்தோட ஹீரோ. மிஸ் ஃப்ராய் ஒரு வயசான பாட்டி. சார்ட்டர்ஸ் அண்ட் கிளாட்காட் பிரிட்டனுக்கு டெஸ்ட் மேட்ச் பார்க்க போகிறாங்க. ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, அவலான்ஷ்னால ட்ரெயின் டிலே ஆகுது. மெயின் கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தங்குறாங்க. ஐரிஸ் அவங்க கல்யாணத்துக்காக இங்கிலாந்து போகணும். அந்த ட்ரெயின் டிலே ஆனனால அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரே ரூமில் தங்குறாங்க. சார்ட்டர்ஸும் கிளாட்காட்டும் டெஸ்ட் மேட்ச் பார்க்க அந்த ட்ரெயினில் போகிறதா இருந்துச்சு. அவங்களும் அதே ஹோட்டலில் தங்குறாங்க. சார்ட்டர்ஸும் கிளாட்காட்டும் டின்னருக்கு வராங்க. மிஸ் ஃப்ராயை பார்க்குறாங்க. அவங்க ஒரு மியூசிக் டீச்சர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 6 வருஷம் கழித்து இங்கிலாந்துக்கு அந்த ட்ரெயினில் போகிறதா சொல்கிறாங்க. மிஸ் ஃப்ராய் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பால்கனிலேருந்து கீழே ஒருத்தர் மியூசிக் வாசிக்கிறத ரசிக்கிறாங்க. அப்போ மேலேருந்து ஒருத்தர் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறன்ற பேரில் சத்தம் போடுறாரு. அவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் ஐரிஸை மீட் பண்ணுறாங்க. ஐரிஸ் ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் கில்பர்ட்டை மீட் பண்ணுறாங்க. அவர் தான் அந்த சத்தம் போட்டவர். ஐரிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணனால அவரை ரூமை விட்டு துரத்திட்டாங்க. அதனால் அவர் ஐரிஸ் ரூமில் தங்க போகிறதா சொல்கிறாரு. அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஒரு மோதல். மிஸ் ஃப்ராய் அவங்க ரூமில் இருந்து வெளியே வாசிக்கிற மியூசிக்கை ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த மியூசிஷியனை யாரோ கொலை பண்ணுறாங்க. அடுத்த நாள் ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் ஏற எல்லாரும் வராங்க. மிஸ் ஃப்ராய் வராங்க. வந்து ஐரிஸை பார்க்குறாங்க. அங்கேருந்து போகிறப்போ அவங்க கண்ணாடியை விட்டுட்டு போயிடுறாங்க. ஐரிஸ் அதை கொடுக்க போகிறாங்க. அப்போ மிஸ் ஃப்ராயை கொள்றதுக்கு மேலேருந்து யாரோ ஒருத்தர் ஒரு பூ தொட்டியை தள்ளி விடுறாங்க. ஆனால் அது ஐரிஸ் தலையில் விழுது. ட்ரெயின் கிளம்புறதுக்கு விசில் அடிக்குது. மிஸ் ஃப்ராய் அவங்கள ட்ரெயினில் ஏற ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐரிஸ் மயக்கம் போட்டு எந்திரிக்கிறாங்க. அப்போ அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. மிஸ் ஃப்ராயும் ஐரிஸும் டீ குடிக்க கேன்டீன் போகிறாங்க. அப்போ இன்னொரு கம்பார்ட்மெண்ட்குள்ளே தடுமாறுறாங்க. அப்போ தான் ஒரு கப்பிள் டோரை மூடி ஸ்க்ரீனை போடுறாங்க. மிஸ் ஃப்ராயும் ஐரிஸும் கேன்டீனில் உட்காடுறாங்க. அப்போ மிஸ் ஃப்ராய் அந்த வெயிட்டர்கிட்ட ஒரு ஹேர்பல் டீ தூள் பேக்கெட்டை கொடுத்து அந்த டீயை போட சொல்கிறாங்க. மிஸ் ஃப்ராய் அவங்கள ஐரிஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ட்ரெயின் விசில் அடிக்குது. ஐரிஸ்க்கு சரியாக கேட்கல. இதனால் மிஸ் ஃப்ராய் அவங்க பேரை ட்ரெயின் கண்ணாடியில் எழுதி காட்டுறாங்க. அவங்க டேபிளில் சுகர் இல்லாதனால பக்கத்து டேபிளில் இருக்கிற சார்ட்டர்ஸ் அண்ட் கிளாட்காட் கிட்ட சுகர் கேட்குறாங்க. அவங்க எடுத்தும் தராங்க. மிஸ் ஃப்ராயும் ஐரிஸும் திரும்ப அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபேமிலியை பார்த்துட்டே ஐரிஸ் தூங்கிடுறாங்க. ஐரிஸ் எந்திரிக்கிறாங்க. மிஸ் ஃப்ராய் அங்கே இல்லைன்றத பார்க்குறாங்க. பக்கத்தில் கேட்குறாங்க. அப்படி யாருமே இல்லை, நீங்கள் தனியாக தான் வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஐரிஸ் தேடுறாங்க. வெயிட்டரை கேட்குறாங்க. அவரும் நீங்கள் தனியாக தான் வந்தீங்கன்னு சொல்கிறாரு. பில்லை பார்க்குறாங்க. ஒரு டீ தான் ஆர்டர் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கு. தேடிக்கிட்டே வராங்க. வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் கில்பர்ட்டை பார்க்குறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. அந்த ஹேர்பல் டீ விஷயம் முதற்கொண்டு அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு இட்டாலியன் டாக்டரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட ஐரிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆள் ஐரிஸ் மிஸ் ஃப்ராயை பற்றி கேட்டதை சொல்லிகிட்ருக்கிறாரு. அந்த டாக்டரும் ஹெல்ப் பண்ண முன்னுக்கு வராரு. அப்போ தான் ஐரிஸும் மிஸ் ஃப்ராயும் கேன்டீனில் இருக்கிறப்போ ஒருத்தர் சுகர் கொடுத்ததா ஐரிஸுக்கு ஞாபகம் வந்து சொல்கிறாங்க. அவரை கேட்கலாம்னு போகும்போது மிஸ் ஃப்ராய் தடுமாறின கம்பார்ட்மெண்ட்டை பற்றி ஐரிஸ் சொல்கிறாங்க. அந்த கப்புளை விசாரிக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. அங்கே ஒளிஞ்சு கேட்டுட்ருக்க சார்ட்டர்ஸ் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம தெரியாதுன்னு சொல்லிடலாம், இல்லைனா மேட்சுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி விசாரிக்கிறப்போ அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க.
அப்போது டாக்டர் ஐரிஸ் கிட்ட உங்களுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி தலையில் அடிபட்டுச்சில்ல அதனால் ஹாலுசினேஷன் ஆகியிருக்கும்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டேஷன் வருது. டாக்டரோட பேஷண்ட் மூஞ்சி ஃபுல்லாக பேண்டேஜ் சுற்றிருக்கு. அவங்கள ட்ரெயினில் ஏற்றுறாங்க. அந்த பேஷண்ட்டை பார்த்துக்க ஒரு கன்னிகாஸ்திரியும் கூட வராங்க. அந்த கப்புள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஆள் ஒரு லாயர், அவர் எந்தவித விசாரணையிலையும் மாட்டிக்காமல் இருக்க மிஸ் ஃப்ராயை பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த லாயரோட ஒய்ஃப் ஐரிஸும் கில்பர்ட்டையும் கூப்பிட்டு மிஸ் ஃப்ராயை பார்த்ததா சொல்கிறாங்க. டாக்டரும் வராரு, அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. அதே நேரம் ஐரிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆள் வந்து மிஸ் ஃப்ராய் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஐரிஸ் போய் பார்க்குறாங்க, ஆனால் வேற யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. கில்பர்ட் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த லாயரோட ஒய்ஃப் கிட்ட காட்டுறாங்க. அந்த லாயர் இருக்கிறனால அவங்கள தான் பார்த்ததா அந்த ஒய்ஃப் போய் சொல்லிடுறாங்க. ஐரிஸும் கில்பர்ட்டும் கேன்டீன் போகிறாங்க. அப்போ தான் ஐரிஸ் கண்ணாடியில் மிஸ் ஃப்ராய் அவங்க பேரை எழுதுனதை பார்க்குறாங்க. கில்பர்ட்டுக்கும் காட்டுறாங்க. ஐரிஸ் எல்லார்கிட்டையும் ட்ரெயினை நிறுத்த சொல்லி கத்துறாங்க. செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே மயக்கமும் போடுறாங்க. ஐரிஸ் கண் முழிக்கிறாங்க. டாக்டர் ஐரிஸ் கிட்ட பார்டர் கிராஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் இறங்கிடுவேன், நீங்கள் வேணும்னா என் கூட வாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு ஐரிஸை கூப்பிடுறாரு. ஐரிஸ் மறுத்துடுறாங்க. அப்போது ஒருத்தர் ட்ரெயினில் இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டுறாரு. அப்போது அந்த ஹேர்பல் டீ பேக்கெட்டை கில்பர்ட் பார்க்குறாரு. ஐரிஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பேகேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்குறாங்க. அப்போ தான் ஐரிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆள் ஒரு மெஜிஷியன்னு கண்டுபிடிக்கிறாங்க. மிஸ் ஃப்ராயோட கண்ணாடியும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெஜிஷியன் வந்துடுறாரு. கில்பர்ட்டும் அவரும் சண்டை போடுறாங்க. கில்பர்ட் அவரை அடித்து ஒரு டப்பாவில் வச்சு பூட்டிடுறாரு. ஆனால் அது வடிவேல் காமெடியில் வர மாதிரி அடியில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த மெஜிஷியன் கண்ணாடியோடு தப்பிச்சிடுறாரு. அவங்க ஹெல்ப் கேட்க அந்த டாக்டரோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே அந்த பேஷண்ட்டும் கன்னிகாஸ்திரியும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போது கில்பர்ட் அந்த கன்னிகாஸ்திரி ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கிறத பார்க்குறாரு. ஐரிஸ் கிட்ட அந்த பேஷண்ட் மிஸ் ஃப்ராயாக இருக்கலான்னு சொல்கிறாரு. ஐரிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேடியை அந்த பேண்டேஜ் சுற்றின பேஷண்ட்டாக ட்ரெயினில் ஏற்றிருக்கலாம். ட்ரெயின் ஏறிட்ட அப்புறம் மிஸ் ஃப்ராயை அந்த பேண்டேஜில் சுற்றி படுக்க வச்சுருக்கலாம். அந்த பேஷண்ட்டை அவங்க இடத்துல உட்கார வச்சுருக்கலான்னு சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு ஐரிஸ் கேட்குறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் கேமாக இருக்கலான்னு கில்பர்ட் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துடுறாரு. அவங்க அந்த பேஷண்ட் முகத்தை பார்க்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர், சரி பார்க்கலாம், ஆனால் நீங்கள் கேன்டீனில் வெயிட் பண்ணுங்கள், பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆகலையான்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாரு. அவங்க போயிட்ட அப்புறம் அந்த கன்னிகாஸ்திரி கிட்ட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாரு. அவர் பேக்கில் இருந்து ஒரு மருந்தை எடுத்து, வெயிட்டர் நம்ம ஆள் தான், அவர் அனுப்புகிறேன், இந்த மருந்தை நான் ஆர்டர் பண்ணுற ட்ரிங்கில் போட சொல்லுன்னு சொல்லிட்டு கேன்டீன் போயிடுறாரு. ட்ரிங்க்ஸ் வருது. கில்பர்ட் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு அவரோட தியரியை சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த மருந்து போட்ட ட்ரிங்கை குடிக்கிறாங்க. டாக்டர் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. டாக்டர் போய் பார்த்துட்டு கில்பர்ட்டும் ஐரிஸ் கிட்டையும், அது மிஸ் ஃப்ராய் தான், கில்பர்ட் சொன்ன பொலிட்டிக்கல் கேமில் நானும் ஒருத்தன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மருந்து கொடுத்ததையும் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் மயங்கியும் விழுறாங்க. டாக்டர் போயிட்ட அப்புறம் அந்த பேஷண்ட்டை போய் காப்பாற்றுறாங்க. அப்போ தான் அந்த கன்னிகாஸ்திரி, உங்கள் ட்ரிங்க்ஸில் நான் அந்த மருந்தை போடலைன்னு சொல்கிறாங்க. மிஸ் ஃப்ராயை காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த லேடி உள்ளே வராங்க. அவங்கள பேண்டேஜில் சுற்றி படுக்க வச்சிடுறாங்க. டாக்டர் வராரு. அவங்க இன்னும் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஸ்டேஷன் வருது. அந்த பேஷண்ட்டை இறக்கிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டர் அந்த பேஷண்ட்டோட முடியை பார்த்துடுறாரு. உடனே அந்த இங்கிலீஷ் பேசஞ்சர்ஸ் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் மாற்ற சொல்கிறாரு. கில்பர்ட் மிஸ் ஃப்ராய் கிட்ட ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ தான் கம்பார்ட்மெண்ட் மாற்றின விஷயத்தை பார்க்குறாரு. அவங்க பார்டர் பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாரு. கில்பர்ட் எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறாரு. அப்போ தான் ட்ரெயின் நிற்கிது. அங்கே ஒரு கன் ஃபைட் நடக்குது. மிஸ் ஃப்ராய் அப்போ தான் கில்பர்ட்டும் ஐரிஸ் கிட்டையும் அவங்க ஒரு ஸ்பைன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு டியூன் சொல்கிறாங்க. அதில் ஒரு சீக்ரெட் கோடு இருக்குது. அதை கில்பர்ட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லிவிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. கில்பர்ட் அங்கே இருந்து ட்ரெயின் ஓட்டுறவங்களை கன் பாயிண்ட்டில் மிரட்டி ட்ரெயினை எடுக்க சொல்கிறாரு. அவங்க பார்டருக்கும் போய் சேர்றாங்க. ஐரிஸும் கில்பர்ட்டும் பாய் சொல்லிவிட்டு பிரிகிறாங்க. ஐரிஸ் அப்போ அவங்க ஃபியான்சேவை பார்த்துட்டு கில்பர்ட் கூட டாக்ஸியில் ஏறிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. கில்பர்ட் அந்த சீக்ரெட் மெசேஜை டெலிவர் பண்ண போகிறாரு. ஆனால் அதை மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஒரு பியானோவில் அந்த டியூனை யாரோ வாசிக்கிறாங்க. போய் பார்க்குறாங்க. அது மிஸ் ஃப்ராய். இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த படத்தில் மெக்கஃபின் என்னன்றதை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கண்டுபிடிக்காதவங்களுக்கு மிஸ் ஃப்ராய் கேட்டுட்டு இருந்த மியூசிக்கும் அந்த மியூசிஷியனும் தான் இந்த படத்தோட மெக்கஃபின். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல மிஸ்ட்ரி கதைக்குள் நான் உங்களை கொண்டு போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.